சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய எல்லை பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்லேருந்து 47 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வரணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்ரா அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. இது வந்து இந்தியாவுடைய எல்லை பகுதி. இந்த எல்லை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். வைஷ்ணவி தேவி அம்மா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலம். நம்மளுடைய திருப்பதி ஏழுமலையானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து அவ்வளோ பக்தர்கள் வருடந்தோறும் அவ்வளோ பக்தர்கள் வந்து அவரை தரிசனம் பண்ண போவாங்க. அதே போல் வட இந்தியாவில் இருக்கிற அனைத்து பக்தர்களும் இங்கே வைஷ்ணவி தேவி அம்மா கோவிலுக்கு போவாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லை பகுதியில் இருக்கிறதுனால இந்த கோவில் முழுக்க முழுக்க இந்தியன் மிலிட்ரி கண்ட்ரோலில் தாங்க இருக்கும். இந்தியன் மிலிட்ரிஸ் தான் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இந்த கோவிலை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்ரா அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம மலை பகுதிக்கு நம்ம போகணும். மலைக்கு மேலே இருக்கிற ஒரு குகையில் தான் வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய கர்ப்ப கிரகம் இருக்குது. அங்கே தான் அவங்க இருந்தாங்க. அந்த கோவிலுக்கு நம்ம போகணும்னா 13 கிலோமீட்டர் கட்ராலேருந்து 13 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும் மலைக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து குதிரை வசதியும் இருக்குது. குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரம் கூப்பிட்டு போயிட்டு மீதி பாதி தூரம் வந்து நம்ம இன்னொரு குதிரையில் புக் பண்ணி போகணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் வசதி இருக்குது. அதுக்கடுத்து நடந்து நிறைய பேர் வருவாங்க. கடைசி 5 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோப் வசதியும் இருக்குங்க. இந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே ஏறி அடுத்த மலை மேலே இறங்கி அதுக்கடுத்து மலை மேலே ஏறினோன்னா ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே தான் வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய கோவில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டி சீரீஸ் கம்பெனி பார்க்குறோம். டி சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கம்பெனி. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பக்தி சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான சேனல். இவர் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவி அம்மாவை கும்பிட்டுட்டுதான் அவங்களுடைய டி சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்றதுக்காக அவருடைய கடை இங்கே வச்சுருக்காங்க. இந்த கடை கிராஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மேலே கோவிலுக்கு போவோம். 13 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 hours, 7 hours ஆகும். இதுவே நீங்கள் குதிரையில் போனீங்கன்னா 4.5 hours ஆகும். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சரண் பாதுகா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து சரண் பாதுகா. வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய கால் பாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பதிஞ்சிருக்கு. நம்ம வந்து அவங்களுடைய பாதத்தை வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து அவங்களுடைய பாதச்சுவடுகள் இருக்கும். வைஷ்ணவி தேவிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தென்னிந்தியாவில் பிறந்தவங்க. தென்னிந்தியாவில் வந்து அவங்க பிறந்தப்போ அவங்களுக்கு வந்து வைஷ்ணவின் பேர் வச்சாங்க. அவங்களுடைய சிறு வயதிலேயே இருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விஷ்ணு மேலே அவ்வளவு ஒரு அன்பு இருந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தேடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடல்கரைக்கு போகிறாங்க. அப்போ ராமச்சந்திர மூர்த்தி வராரு. அப்போ வைஷ்ணவி தேவிமா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களை நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்ன சொல்லுவார்னா, இந்த அவதாரமாக நான் இப்போ இருக்கிற அவதாரத்தில் வந்து நான் ஏகப்பத்தினி விரதன், அதனால் என்னால் உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் இப்போ இங்கே இருக்கிற மலைப்பகுதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்ரான்ற மலைப்பகுதிக்கு மேலே வந்து குகையில் வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருங்க, என்னுடைய கல்கி அவதாரத்தில் வந்து நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சொல்லிடுவார். அதே போல் இவங்க இங்கே வந்துடுவாங்க. ஸ்ரீ ராமர் சொன்னது போல் இங்கே ஜம்மு காஷ்மீர்லேருந்து 47 கிலோமீட்டரில் கட்ரா இருக்குது. கட்ரால மேலே வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு குகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷனில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து ராவணனை வந்து அவங்க வந்து வதம் செய்யணும், ராமச்சந்திரமூர்த்தி வந்து ராவணன்கிட்ட இருந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த மலைப்பகுதியில் இருக்க குகையில் வந்து அவங்க வந்து பயங்கரமாக தியானம் பண்ணி அவங்க வந்து ராமச்சந்திரமூர்த்திக்காக உருகி இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் கல்கி அவதாரம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து இவங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன் இருந்துச்சுங்க. அவ்வளோ வைப்ரேஷன், ரொம்ப ரொம்ப அதிகமான எனர்ஜி இந்த இடத்துல இருந்துச்சு. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நான் இந்த கோவிலுக்குள்ளே நுழையிறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன அறியாமலேயே நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். மனசுக்கு நிறைஞ்சு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மகாலட்சுமி அவதாரத்தில் அவங்க இங்கே இருக்காங்க. இந்த கோவிலுடைய கர்ப்ப கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை. இந்த குகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 கற்கள் இருக்கும். அந்த 3 கற்கள் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவால்
சுயம்பு கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூன்று கற்கள் நம்ம பார்க்கலாம். அந்த மூன்று கற்கள் தான் இங்கே வணங்குறது. வைஷ்ணவி தேவி அம்மா வந்து இந்த குகைக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க, ஒரே ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு தான் நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் தான் போனேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வைஷ்ணவி தேவிமா கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் மலைக்கு மேலே நம்ம போகணும். கிட்டத்தட்ட நம்ம நடந்து வந்தோம்னா 6.5 hours, 7 hours ஆகும். நம்ம வந்து குதிரையில் வந்தோம்னா 4.5 hours ஆகுங்க. நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்திருக்கோம். இது எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மிலிட்ரி நம்மளுடைய இந்தியன் ஆர்மி தான், அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த கோவில் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுரனை வந்து அவங்க வதமும் செஞ்சுருப்பாங்க, அந்த கதையும் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு வீடியோ இல்லாததுனால என்னால் சொல்ல முடியலை. அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து என்ன எப்படி அந்த அசுரனை வதம் செஞ்சாங்க, அதுக்கடுத்து அந்த அசுரன் வதம் செஞ்சதுக்கு பிறகு அந்த ஆத்மா வந்து எப்படி அவங்கக்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாமே அடுத்த இதில் நம்ம சொல்கிறோம். இந்த வைஷ்ணவி தேவிமா கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோவில். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவிமா கோவிலில் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மகாலட்சுமி இவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரசாதமாக என்ன செய்வாங்கன்னா லட்டுவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன காயின் கொடுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2022 சொல்லிட்டு வைஷ்ணவி தேவிமாவுடைய திருவுருவப்படம் பொதிக்கப்பட்ட காயின் எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப விசேஷமான காயின், அதை எப்பயும் பூஜை ரூமில் வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய கோவிலுடைய குகை. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்தது, அதை தான் நான் இப்போ இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். இதுதான் வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய கர்ப்ப கிரகம். இந்த 3 கல் தாங்க, இங்கே தான் அவங்க வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள வீடியோலாம் அலோடு இல்லை அப்படின்றதுக்காக பழைய வீடியோவை நான் தேடி உங்களுக்கு வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கடைசி 5 கிலோமீட்டர் நம்ம வந்து ரோப் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான முக்கியமான இடம்ங்க. கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்து வைஷ்ணவி தேவிமாவை வந்து தரிசனம் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நான் அந்த குகைக்குள்ளே நுழையும் போது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.